ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி ஸ்பீச். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் கர்நாடிக் வார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூன்றாம் கர்நாடக போர் 1756 இருந்துட்டு 1763 வரைக்கும் நடந்திருக்கும். இது யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்த போர் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ்க்கும் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் நடந்த போர் தான் இந்த மூன்றாம் கர்நாடக போர். இப்போ நாம் இந்த போரோடைய காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 7 இயர்ஸ் வார். இந்த 7 ஆண்டு போர் 1756 இருந்துட்டு 1763 வரைக்கும் நடந்திருக்கும். எப்படி முதலாம் கர்நாடக போருக்கு ஆஸ்டீரியன் வார் ஆஃப் சக்சேஷன் காரணமோ, அதாவது இங்கே இந்தியாவிலே அது நடந்திருக்காது, அது யூரோப்பில் நடந்தது, அதனோட எதிரொலி இங்கே ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாராக நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த 7 இயர் வாரோடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நார்த் அமெரிக்கா, தென் வெஸ்ட் ஆப்ரிக்கா, இந்தியாவில் இந்த போர் தேர்ட் கர்நாடிக் வாராக எதிரொலிக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது 1756 இருந்துட்டு 1763 காலகட்டத்தில் தான் ஒரு கிரேட் பேட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சார் நடந்திருக்கும். இது ரெண்டுமே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வார். இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, பிரிட்டிஷோடைய பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே அதிகரித்தது வந்து இந்த ரெண்டு பேட்டிலுக்கு அப்புறம் தான். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம தேர்ட் கர்நாடிக் வாரோடைய காசஸ் பார்த்துட்டோம், தென் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இப்போ பார்ப்போம். அவுட் பிரேக் ஆஃப் தேர்ட் கர்நாடிக் வார். ராபர்ட் கிளைவ், அதாவது ஹீரோ ஆஃப் ஆர்காடு என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் கிளைவ், சந்திரா நாகூரை வந்து கேப்சர் பண்ணுறாரு. இந்த சந்திரா நாகூர் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டோட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ், அது பெங்காலில் ஃப்ரெஞ்சுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். அதை ராபர்ட் கிளைவ் கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போது ஃப்ரெஞ்சுக்கு வேறு வழியே இல்லை. அவங்க நார்த்தில் தங்களுடைய பவரை இழந்துட்டதுனால சவுத்தில் அவங்களோட பவரை அவங்க மீண்டும் ரிட்டைன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கவுண்டி லாலியோட தலைமையில் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸை இந்தியாவில் அனுப்புறாரு. இந்தியாவுக்கு கவுண்டி லாலியும் வராரு. பிரிட்டிஷ் பெங்காலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத பார்த்த லாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபோர்ட் செயின்ட் டேவிட், அதாவது அது கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு, பிரிட்டிஷோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டில்மெண்ட், ஈவன் ராபர்ட் கிளைவ் அதோடைய கவர்னரும் கூட, இந்த பிளேஸ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, லாலி கேப்சர் பண்ணிடுறாரு. தென் அவருடைய அடுத்த பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூரின் மீது இருக்குது. தஞ்சாவூரை கேப்சர் பண்ணிட்டாரா அப்படின்னா, கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூருடைய ராஜா லாலி கிட்ட ஒரு அமைதி உடன்படிக்கை மாதிரி போட்டிருப்பார், சில பணங்களை கொடுத்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த தஞ்சாவூரை கேப்சர் பண்ணாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பார். இது மட்டுமே அதுக்கு காரணமா அப்படின்னா, கிடையவே கிடையாது. இங்கே பிரிட்டிஷோடைய செட்டில்மெண்ட்டாக இருக்கக்கூடிய செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ண உடனே பிரிட்டிஷ்க்கு கோபம் வருது. பிரிட்டிஷ் பாண்டிச்சேரியை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க அப்படிங்கிறது லாலிக்கு தெரிய வருது. அதனால் பாண்டிச்சேரியை கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்துக்காக டாஞ்சூர் அவர் எதுவுமே பண்ணாமல் விட்டுடுறாரு. பாண்டிச்சேரியை காப்பாற்றணும்னா லாலி என்னால் மட்டும் முடியாது, நமக்கு ஹெல்ப் பண்ண யாரா தேவை அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் பஸ்ஸியை ஹைதராபாத்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வரவும் சொல்கிறாரு. நாம் இந்த பஸ்ஸியை பற்றி பார்த்துருப்போம். ஹைதராபாடுடைய நிசாமுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக டியூப்ளெக்ஸ் வந்து அமைச்சிருப்பார். இவர் வந்து முசஃபர் ஜங்குடைய காலத்தில் இருந்திருப்பார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி சலாபத் ஜங்கை ஹைதராபாடோட நிசாமாக அப்பாயிண்ட்டும் பண்ணியிருப்பார். லாலியோடைய அழைப்பை ஏற்றுக்கிட்ட பஸ்ஸி ஹைதராபாத்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வராரு. பஸ்ஸி ஹைதராபாத்தில் இல்லாததுனால ஒரு பெரிய அரசியல் குழப்பங்கள் ஏற்படுது. இதனால் ராஜமுந்திரி மற்றும் மசூலி பட்டம் இது ரெண்டுமே ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்து இப்போது விலகிடுது. தென் சலாபத் சங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்கிட்ட எந்த விதமான ஃபைட்டிங்கும் பண்ணாமலே ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறாரு. இந்த உடன்படிக்கை பிரகாரம் மசூலி பட்டமும் நார்தன் சர்க்காரும் இப்போது ஃப்ரெஞ்ச்கிட்டேருந்து இங்கிலீஷ்க்கு போயிடுது. பிரிட்டிஷ் நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாலேயும் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. இது ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸுக்கு பெரிய லாஸ். இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாலியும் பஸ்ஸியும் சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஃபோர்ஸை உருவாக்கி காஞ்சிபுரத்தை கேப்சர் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்களுடைய இலக்கு எதுவாக இருக்குது அப்படின்னா, மெட்ராஸை கைப்பற்றணும் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கு காரணம் பிரிட்டிஷ் இப்போ பெங்கால் சந்திரா நாக்பூரில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ இங்கே மெட்ராஸில் யாரும் இல்லாமல் இருக்க அதனால இந்த மெட்ராஸை ஈஸியாக நம்மளால் கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவங்க மெட்ராஸ்க்கும் போகிறாங்க. அதே மாதிரி மெட்ராஸில் வெறும் 800 இங்கிலீஷ்மென் மட்டும்தான் இருக்காங்க. இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 2500 இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. பஸ்ஸி அண்ட் லாலி ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு
மெட்ராஸை முற்றுகையிடுறாங்க. எப்போ அப்படின்னா 12th December 1758. இவங்களுடைய முற்றுகை எவ்வளோ நாளுக்கு நீடிச்சிருக்கு அப்படின்னா February 1759 வரைக்கும் மட்டும்தான் வந்து நீடிச்சிருக்கு. ரொம்ப நாளில் தாக்குப்பிடிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வீரர்களுடைய சப்ளை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஜென்ரல் பெக்கோக் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கக்கூடிய மெட்ராஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கடல் படையை கூட்டிட்டு வந்துட்டு மெட்ராஸை அவங்களுடைய பிடியிலிருந்து மீட்டுறாரு. இப்போ லாலிக்கு வேற வழியே இல்லை, அவர் மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு போகிதான் ஆகணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் அண்ட் த ஃபால் ஆஃப் பாண்டிச்சேரி. லாலி காஞ்சிபுரத்துக்கு போயிடுறாரு. இப்போ லாலி பாண்டிச்சேரியிலேருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய டைம் வந்தது. ஆற்காடு முழுக்க ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸை விட்டுட்டு பாண்டிச்சேரியில் இருந்துட்டு லாலி கிளம்பிருக்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி லாலிக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா வாண்டிவாஷை கேப்சர் பண்ண பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் ஆர்வம் காட்டுறாங்க, வாண்டிவாஷ்க்கு வந்துட்டும் இருக்காங்க. ஆனால் திடீர்னு பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வாண்டிவாஷை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே லாலியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை கேப்சர் பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்தை கேப்சர் பண்ணதுனால பிரிட்டிஷோட பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இது ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் லாலிக்கு ஒரு பெரிய ஷேம். அதுக்கு காரணம் காஞ்சிபுரம் தன்னுடைய கண்ட்ரோலில் இருந்தும் லாலி விட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சர் அயர் கூட். இந்த சர் அயர் கூட்டை தான் நம்ம ஹீரோ ஆஃப் வாண்டிவாஷ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரீசன் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். இந்த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் 22nd January 1760 நடக்குது. இது யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்குது அப்படின்னா சர் அயர் கூட்டுக்கும் லாலிக்கும், அதாவது பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வெர்சஸ் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வெற்றி ஒன்று தான் இலக்கு அப்படின்ட்டு வாண்டிவாஷை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க. கடைசியில் பசி நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஹைதராபாடோடைய கவர்னராக இருந்திருப்பார். இவர் லாலிக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பார். இந்த பசியை தோற்கடிச்சு லாலியும் தோற்கடிச்சிட்டு பசியை சிறையில் போட்டிருப்பார் சர் அயர் கூட். மொத்தத்தில் இந்த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷில் பிரிட்டிஷ் பெரிய அளவில் வின் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் சர் அயர் கூட்டோடைய தலைமை தான். இந்த ரீசனால தான் நம்ம சர் அயர் கூட்டை ஹீரோ ஆஃப் வாண்டிவாஷ் அப்படின்ட்டு சொல்கிறோம். வந்தவாசி போரில் தோல்வி அடைஞ்ச லாலி இப்போது பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. பாண்டிச்சேரியை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதே டைம் பீரியடில் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் செஞ்சியை கைப்பற்றிட்டாங்க. இப்போது அவங்க எதை நோக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை முற்றுகையிடறதுக்காக தான் வராங்க. லாலி தன்னால் முடிஞ்ச எல்லா வழிகளையும் பயன்படுத்தி இந்த முற்றுகையை தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ரொம்பவே நல்லா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாரு. பட் February 4, 1761 பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணுறாங்க. அதே வருஷம் மாஹி, இந்த மாஹி வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட், அதையும் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் கைப்பற்றுறாங்க. கர்நாடக போர் மூணுமே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான வார். அதுக்கு ரீசன் இந்த போர் மூணுலையுமே பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் டைரக்டாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. எதுக்காக இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னா இந்தியாவில் யாருக்கு சுப்ரீம் பவர் இருக்குது, பிரிட்டிஷ்க்கு இருக்கா இல்லை ஃப்ரெஞ்சுக்கு இருக்கா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. பட் இந்த எல்லா போர்லேயுமே ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, நிறைய இடங்களை அவங்க இழந்திருப்பாங்க. ஈவன் தேர்ட் கர்நாடிக் வாரில் ஃப்ரெஞ்ச் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான செட்டில்மெண்ட்டான சந்திரநாகூர், பாண்டிச்சேரி, மாஹி இது எல்லாத்தையும் பிரிட்டிஷ்கிட்ட பறி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் தான். இந்த தேர்ட் கர்நாடிக் வார் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் உடன்படிக்கை பிரகாரம் முடிவுக்கு வருது இந்த இயர் 1763. 7 வாரம் ஒரு முடிவுக்கு வருது, அதோடைய ட்ரீட்டி தான் இந்த பாரிஸ். ஸோ இந்த 7 வாரால் தான் கர்நாடிக் வார் இங்கே நடந்திருக்கும், மூன்றாம் கர்நாடகா போர் நடந்திருக்கும். அதே ட்ரீட்டியோடு இங்கேயே பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்துட்டு அவங்களுடைய சண்டையாக ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த போரின் இறுதியில் என்னத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்கு பாண்டிச்சேரி, சந்திரநாகூர், காரைக்கால், யானம் மற்றும் மாஹி இது மட்டும்தான் ஃப்ரெஞ்சுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பிரிட்டிஷ் தங்களை அசைக்கவே முடியாத மாதிரி ஒரு காலனியல் பவரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் தேர்ட் கர்நாடிக் வார், அதோடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட். கர்நாடிக் வார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.